பாருங்க காலில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்வைஸ் வ்ளாகிங். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பந்தலூருங்கிற ஒரு பிளேஸ்க்கு தாங்க ஒரு சின்ன ரைடு மாதிரி போயிட்டுருக்கோம். நம்ம ரைடு போகிற இடத்துல என்னென்ன பார்க்குறோன்னு பாருங்கள். இப்போ எங்கே நிறுத்தியிருக்குன்னா, ஒரு இரும்பு பாலம்னு சொல்லுவாங்க, பாலத்தின் மேலே தான் நிற்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி போயிட்டுருக்கோம். இல்லைங்க, அதை நான் உங்களுக்கு பேக் கேமரா வியூவில் காட்டுறேன். போகிற வழியில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோன்னா நம்ம நாடுகாணி ரீச் ஆகிட்டோம். நாடுகாணியிலேருந்து இந்த ரோட்டில் போனோன்னா நம்ம கேரளா நிலம்பூர் வழிக்கடவு இந்த மாதிரி பிளேஸ்க்கு போகலாம். இந்த வழியில் போனால் நம்ம பந்தலூர் போகலாம். சரிங்களா, இந்த சைடு பாருங்கள். குருவாயூர் போனால் 135 கிலோமீட்டர் தான் ஸ்ட்ரைட்டாக. நம்ம இப்போ போக வேண்டிய ரோட் பந்தலூர், ஸ்ட்ரைட்டாக 11 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. வாங்க போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கிற மலைக்கு இந்த ரோடு அப்படியே கீழே உடஞ்சி போயிருக்கங்க. ஒரு வெயிட்டான லாரியோ இல்லை ஏதோ ஒரு காரே இங்கே வந்து நின்றாலும் கன்ஃபார்மாக கீழே போகிறது உறுதி. பாருங்கள் மலை தண்ணி எப்படி போயிட்டுருக்குதுன்னு, அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நேச்சர். சின்ன பசங்களோட விளையாண்டுருக்காங்க. கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சகப்பு கலர் கொடி மாதிரி கட்டியிருக்காங்க. எதுக்கு தான் இப்படி கட்டியிருக்காங்கன்னு தெரியல. பட் நல்லா பேரிகேடெல்லாம் வச்சு மறைச்சிருக்கலாம். நைட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஞ்சராக இருக்கும். இந்த ரோட்டில் வரவங்க பார்த்துவாங்க. ஓகே, நம்ம இப்போ தேவாலயம் ரீச் ஆகிட்டோம். தேவாலயம் ரீச் ஆன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி மழை வரனால ஒரு சின்ன செக் டேம் மாதிரி கட்டியிருக்காங்க. செக் டேம் என்னன்னு நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். சூப்பரான செக் டேம். இந்த செக் டேம் பார்த்தீங்கன்னா இங்கே மலையிலேருந்து பேஞ்சு வர மலையில் தண்ணி தான் இந்த செக் டேமில் வருது. பார்த்தீங்கன்னா இது இந்த வழியாக போய் ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி ஓடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சின்ன சின்ன இது இந்த மாதிரி போயிட்டு ஒரு பெரிய கடலில் கலந்துரும். ஒரு பெரிய ஆறாகிட்டு பெரிய ஆறாக வந்து கடலில் கலந்துருவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு டீ பிளான்டேஷனுக்கு நடுவில் ஒரு தண்ணி சூப்பராக இருக்கும். ஷூ போட்டிருக்கோம், இல்லைன்னா கீழே இறங்கிடலாம். நெக்ஸ்ட் டைம் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி தண்ணியில் இறங்கி ஒரு சூப்பராக வ்ளாக் போடலாம், கண்டிப்பாக வரும். சரி, இப்போ நம்ம கிளம்பலாம். பந்தலூர் ரீச் ஆனதுலேருந்து இன்கோ டீ ஃபேக்ட்ரி அந்த வழியாக அப்படியே வந்துட்டுருக்கோம். அந்த இன்கோ டீ ஃபேக்ட்ரிக்கு சொந்தமான ஒரு டீ எஸ்டேட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே ரொம்ப நிறையா அட்டையெல்லாம் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வியூ பாயிண்ட். அந்த ஸ்கை பாருங்கள், அப்படியே டேர்ன் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வியூ பாயிண்ட். நம்ம பைக் அங்கே நிற்கிது, நம்ம அங்கே நிறுத்திட்டு அப்படியே நடந்து வந்துட்டோம். நல்ல வேலை, இந்த குழியில் தான் கால் வச்சேன். கால் அப்படியே உள்ளே போயிடுச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. விழுந்திருப்பேங்க, விழுந்திருந்தா அப்படியே கீழே உருண்டு போயிருப்பேன். அப்படியே போகிற தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து வருங்க.
அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே இதில் வரும். வாங்க நம்ம இந்த வழியாக போய் பார்க்கலாம். போயிட்டுருக்கோம் அப்படின்னா சேராக இருக்கிறதுனால காலெல்லாம் அப்படியே உள்ளே போகுது. பாருங்கள் இந்த இடத்துல ஃபால்ஸ் மாதிரி வரும் தண்ணி. வந்துட்டு அப்படியே இல்லை கீழே வந்துட்டு அப்படியே வந்து கீழே போயிருங்க. தண்ணி பாருங்கள் அப்படியே மேலேருந்து வரும். நல்ல மழை காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமான தண்ணி வரும். இந்த இடத்துல நம்ம வரவே முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆள்னோட அந்த ஆளையும் கொடுத்துருங்க. பாருங்கள் காலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாஸில் அட்டைப்பூச்சி அதிகமாக இருக்கும். பாருங்கள் என் கையில் ஒன்று இருக்குது. போகிற வழியில் பார்த்தோன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம், ஒரு ரெண்டு ஃபால்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, அது பாருங்கள் இது ஒரு ஃபால்ஸ், அது சூப்பராக இருக்குது. பாருங்கள் அந்த தண்ணி அப்படியே வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது தண்ணிங்க, செம்மையாக இருக்குங்க. அப்படியே மேலே மலை மேலேருந்து வருது, அப்படியே வந்து அப்படியே இந்த ரோட்டுக்கு அடியில் போகுது. போயிட்டு இந்த வழியை வந்து அப்படியே போயிருங்க அந்த தண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பந்தலூர் வரைக்கும் ஒரு சின்ன ரைடு மாதிரி போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஆறு, ஒரு சூப்பரான ரோடு பின்னாடி பாருங்கள். அந்த மாதிரி மிஸ்ட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. இப்போ நிறைய இந்த மாதிரி பார்த்தோம். ஓகே, நம்ம இந்த ட்ராவல் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளை டிங்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேங்களா, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே மத்தியானம் 12 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம வீடியோ டிங்னு வந்துடும். ஓகேங்களா, வீடியோ வந்ததும் மறக்காமல் எல்லாருமே பார்த்துருங்க, லைக் போடுங்க. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். அன்லைக் பண்ணாமலாம் இருக்க வேண்டாம் யாரும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். நீங்கள் அன்லைக் பண்ணி கீழே சஜஷன்ஸ் சொன்னால் தான் தெரியும் நான் என்னென்ன வீடியோவில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இதுக்கு மேலே நான் பண்ணணும்னு. ஓகேங்களா, எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அது பின்னாடி பாருங்கள் அந்த ஃபால்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்த்தோம் இல்லையா, செம ஃபால்ஸுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்படிக்கு அரவேஸ் லாகிங்.